மாணவர் சீகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை கவிஞர் கண்ணதாசன்ட்ட சொல்லி இதற்கு பாடல் எழுதி கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஆனால் கண்ணதாசனுக்கு அந்த சிச்சுவேஷன் மேலே பெரிய ஈடுபாடு இல்லாததுனால பாடல் எழுதாமல் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து தாமதிச்சுக்கிட்டே இருக்காரு. பல நாட்கள் காத்துக்கிட்டு இருந்து டென்ஷனான பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு பெரிய கவிஞன் அப்படிங்கிறதுனால எத்தனை நாளையா காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக சத்தம் போடுறாரு. இதை மேலறையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணதாசன் பேப்பர் பேனாவை எடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு பல பாடல்களை எழுதி அந்த காகிதங்களை அந்த அறை முழுவதும் போட்டுட்டு போயிடுறாரு. கவிஞர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ள பாலச்சந்தர், கமலஹாசன், எம்எஸ் விஸ்வநாதன்லாம் போய் பார்க்குறாங்க. அறை முழுவதும் பாடல் எழுதின காகிதங்களாக இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போகிறார்கள். அதுலேருந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி கடைசியாக ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு மிகச்சிறந்த பாடல். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, பாலச்சந்தர் சொன்ன அந்த கஷ்டமான சிச்சுவேஷன் என்ன, அதற்கு கவிஞர் எழுதிய அந்த பாடல் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்களுடைய மனசில் 1974 வருஷம் ஒரு கதையானது உதயமாகுது. இதை படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. தமிழ் சினிமாவில் வந்த ஒரு சிக்கலான கதைக்களம் கொண்ட படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்துக்கு பாடல் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, இதை கவிஞர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு காலங்காலமாக வந்த ஒரு நடைமுறைக்கு கொஞ்சம் ஒரு எதிராக இருக்கிற சிந்திக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த படத்துடைய மொத்த கதையும் சொல்லி இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்ட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் சொல்கிறார். இந்த கதையை கேட்ட உடனே கவிஞர் கண்ணதாசனுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிடுச்சு. ஓ, என்ன இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி இதுக்கெல்லாம் பாட்டு எழுதுறதுன்னா நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த சிச்சுவேஷன் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பாடல் எழுதுறதுக்கு ஒரு 2-3 நாட்கள் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி எழுதுறதுக்கு ஒவ்வாத கவிஞர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காத மாதிரி கே பாலச்சந்தர் சொன்ன அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கதை பிரகாரம் மேஜர் சுந்தரராஜன் அப்பாவாக இருப்பார், அவருடைய மகனாக கமலஹாசன் வருவார். இவர் கொஞ்சம் போராட்டம், புரட்சியவாதம், வன்முறை இந்த பாதையெல்லாம் போனதுனால பையனை திருத்துறதுக்காக மேஜரே என்ன பண்ணுவார்னா, மகன் கமலஹாசனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துவார். இதனால் கோச்சிக்கிட்டு மகன் கமலஹாசன் வீட்டை விட்டு வெளியேறிடுவார். இப்போ பையன் இல்லாத சோகத்தில் மேஜர் வந்து வீட்டில் தனிமையில் இருப்பார். சில நாடகங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்குக்காக போகும்போது எல்லாரும் சிரிக்கிற காட்சியில் இவர் மட்டும் அழுதுகிட்டு இருப்பார். ஏன் இப்போ தலைவர் சோகமாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த நாடகம் பார்க்க வரக்கூடிய பல பெண்களில் ஒரு இளம் பெண்ணோட வந்து அவளுக்கு வந்து சந்தேகம் வரும், கேட்டுக்கிட்டே இருப்பான், ஏன் சோகமாக இருக்கீங்க சோகமாக இருக்கீங்கன்னு. இப்படி வந்து ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த இளம்பெண் அடிக்கடி மேஜர் சுந்தரராஜன் தனியாக இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருப்பான். அந்த கதாபாத்திரத்தில் ஜெயசுதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இப்போ மேஜருக்கு வந்து ஒரு நட்பு ஏற்பட்டோன்னே, அம்மா நானும் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், உன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, உன்னை பார்த்தா என் மக மாதிரி இருக்குது, உனக்கு வேறு யாரும் இல்லை அனாதன் சொல்கிற, பேசாமல் நீ இந்த வீட்டிலே இருந்துறேன் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஜெயசுதா மேஜர் சுந்தரராஜனோட தங்கியிருப்பான். இவருடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 50-55 வயசான நீ ஒரு 17 வயசு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தா ஊர் உலகம் தப்பாக பேசாதா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடு அப்படின்னா மேஜர் என்ன பண்ணுவார்னா, சரி ஊரறிய உலகறிய இந்த பொண்ணை நம்ம தத்தெடுத்துடலாம் அப்படின்னு போய் இந்த விஷயத்தை போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். அதுக்குள்ளே இவருடைய நல்ல குணாதிசயங்கள்லாம் பிடிச்சி போனோன்னே ஜெயசுதா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நான் மகளாக வர விரும்பலை, மனைவியாக வரேன், வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் கல்யாணத்துக்கு, இல்லைன்னா நான் அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாலும் அவங்க ஜெயசுதா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு பொருந்தா காதல், 17 வயசு 55 வயசு எப்படி சரியாக வரும் இந்த கல்யாணம். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பக்கம் கதை இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்களுடைய மகன் கமலஹாசன் வீட்டை விட்டு ஓடி போனார் இல்லையா, அவர் நண்பர்களோடு சேர்ந்து போராட்டம், புரட்சியவாதம் படி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஒரு கலாட்டால் அடிபட்டு கீழே விழுந்துருவார். அப்போ ஒரு கார் வந்து நிற்கும், அதிலிருந்து ஒரு கர்நாடக சங்கீத புகழ்பெற்ற பாடகி ஒருத்தவங்க இறங்கி வந்து கமலஹாசனுக்கு உதவி பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவரை வந்து காப்பாற்றுவாங்க. அந்த கதாபாத்திரத்தில் கர்நாடக சங்கீத பாடகியாக பைரவி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்களுடைய பூர்வீகம் பின்னணி என்னன்னு தெரியாத, இவங்க தனிமையில் வாழக்கூடிய ஒரு 35-40 வயசு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர பெண். ஆனால் இவங்க வீட்டில் வந்து இருக்கும்போது கமலஹாசன் ஒரு 25 வயது நிறைந்த ஒரு அழகான வாலிபர். இவர் மேலே வந்து ஒரு காதல் வருது. யோசிச்சு பார்த்தா இதுவும் ஒரு பொருந்தா காதல் தான். இப்போ காதலி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியல, காதல் இருக்குல்ல, அதனால் வீட்டை விட்டும் இவரை வந்து அனுப்ப முடியல. அதே நேரத்தில் கமலஹாசனுடைய மூர்க்க குணங்களையும் பொறுத்துக்க முடியல. அவர் இந்த வன்முறை பாதை இப்படியே போய் அடிக்கடி கோவப்படக்கூடிய, கத்தக்கூடிய ஷார்ட் டெம்பர் உள்ள கதாபாத்திரம், அதையும் பொறுத்துக்க முடியல. அவரை திருத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மட்டும் ஒழுங்காக நல்லபடியாக திருந்தி இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு இந்த பாடகி சொல்லிடுவாங்க.
இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு கமலஹாசன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதாவது 25 வயது இளைஞர் 40 வயசு பண்ணால் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் இவங்க சொல்லுவாங்க, வயது மட்டும் பிரச்சனை இல்லை, வேற ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அது என்னன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, 17 வயசில் நான் ஒருத்தரை காதலிச்சேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, அந்த உறவுல ஒரு குழந்தை பிறந்துச்சு, இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிரும், நான் கர்நாடக சங்கீத உலகத்தில் பெரிய பாடகி, அதனால் இது ஒரு அநாத குழந்தை அப்படின்னு சொல்லி என் குழந்தையை நானே என் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காமிப்பாங்க. அது யாருன்னா அதுதான் ஜெயசுதா. கமலஹாசனுடைய அப்பா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, இங்கே கமலஹாசன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற ஸ்ரீவித்யாவுடைய பொண்ணு. இது ஒரு கதையில் ஒரு பெரிய திருப்பம் சொல்லிட்டு இப்போ சொல்லு என்ன கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பையும் கமலஹாசன் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால அவங்களும் வேண்டா விருப்பா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த கர்நாடக சங்கீத பாடகியை 17 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போனது யார் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது கேட்டை திறந்துக்கிட்டு ரஜினிகாந்த் வருவார். அதான் அவருடைய முதல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். அந்த கேட்டை திறப்பார் இல்லையா, அவர் நான் தான் அந்த பைரவியோட புருஷன், அந்த குழந்தைக்கு அப்பா நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். இன்னொரு திருப்பம் என்னென்னா, ஒரு பக்கம் மேஜர் சுந்தரராஜனுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும், நமக்கு 55-60 வயசு ஆக போகுது, இந்த பொண்ணு நம்மளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அனாதன்னு சொல்லுது, இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இவர் கண்டுபிடிச்சு வந்துடுவார், இந்த பாடகியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மாவுக்கும் தன்னுடைய மகனுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் வேதனையாக போய் உட்காந்து ஒரு பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பார். அங்கே தன்னுடைய மகளை காணமே பொண்டாட்டியை காணமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரஜினிகாந்தும் அந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்க வருவார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது தன்னுடைய மகள் இவருடைய வீட்டில் பெங்களூரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் கிளம்பி பெங்களூருக்கு போயிடுவார். இப்போ மேஜர் சுந்தரராஜனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அவர் என்ன பண்ணுவார், சரி இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு கர்நாடக இசை கச்சேரி இந்த அம்மா பைரவியோட கச்சேரியை வைப்போம், அப்போ இவங்க வருவாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கட்டும், ஏதாவது ஒரு முடிவு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஏற்பாடை பண்ணேன். இவங்கெல்லாம் சந்திச்சாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சிக்கலான கதைக்களத்துடைய முடிவு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாடலை எழுதுறதுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்பவே தாமதப்படுத்தியிருக்காரு. இது வந்து அவருடைய சுபாவத்துக்கு கொஞ்சம் வேறுபாடான ஒரு நடவடிக்கை. ஏன்னா அவர் பாடலுக்கான சிச்சுவேஷனை சொன்ன உடனேயே வரிகளை வந்து சொல்லிடுவார். இப்போ இந்த பாடலை தாமதப்படுத்தினதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா. கண்ணதாசனுடைய தீவிரமான ரசிகர்கள்ட்ட சில பேர்ட்ட நான் கேட்கும்போது இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி பாடல் எழுதுறதுக்கு ஒவ்வாத சிச்சுவேஷன், அதாவது யார் கூட்டாட்டி யார் கூட போகிறா, யார் புருஷனா, யார் கல்யாணம் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ரெண்டாவது இது கொஞ்சம் தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும், அதனால் இது கவிஞருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால தான் அவர் தாமதப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் பாலச்சந்தர் எந்த இடத்துல இவர் வந்து பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ மேஜர் சுந்தரராஜனுடைய தரப்புலேருந்து யோசிச்சு பார்த்தா, இப்போ இவர் கல்யாணம் பண்ணக்கூடிய 17 வயசு பொண்ணு பொண்டாட்டி இல்லையா, இந்த பொண்டாட்டியோட அம்மா மாமியார், இந்த மாமியாருக்கு நம்ம மகனை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அவர் குழம்புறாரு. இப்போ அந்த பொண்ணு 17 வயசு பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா, நம்ம புருஷன் புருஷனோட பையன் நமக்கு பையன், நம்ம பையனை நம்ம அம்மாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு குழம்புது. இப்போ ஸ்ரீவித்யாவோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா, நம்முடைய புருஷன் கமலஹாசன், கமலஹாசனோட அப்பன் அவன் மாமனார், மாமனாருக்கு நம்ம பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அவங்க குழம்புறாங்க. இப்போ கமலஹாசன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்டாட்டி ஸ்ரீவித்யாவோட பொண்ணு அந்த பொண்ணு, நம்ம பொண்ணை நம்ம அப்பனுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் குழம்புறார். இப்படி எல்லாருமே குழம்புறாங்க. இந்த குழப்பத்துடைய உச்சகட்டம் என்னென்னா, கல்யாணம் நடந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் போய் இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் போய் இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா அப்படின்னு குழம்புறாங்க. இப்படி குழம்புற மாதிரியான ஒரு படம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னபோது கவிஞர் கண்ணதாசனுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிடுச்சு. ஐயோ, இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால் சிந்திக்க முடியுமா, இது என்ன, அது யார் யாரை கல்யாணம் பண்ண போகிறா, யார் யாருக்கு மாமியார், யார் யாருக்கு மருமகள், ஒன்றுமே புரியாத கதையாக இருக்குது அப்படின்னு கவிஞர் கண்ணதாசனுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருந்திருக்காரு. இப்போ பாடல் எழுதணுன்னொடனே அவரை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு எப்படியா பாடல் எழுதுறது அப்படின்னு சொல்லி அவரை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இந்த படம் கொஞ்சம் தமிழ் சமூகத்துக்கு ஒரு எதிரான படம், ஒரு விபரீதமான ஒரு கற்பனை உள்ள ஒரு படமா அப்படின்னு பார்த்தா, இது நீங்கள் கதையாக கேட்கும்போது அப்படி தோணும். ஆனால் பாலச்சந்தர் இந்த படத்தை எடுத்த காட்சிப்படுத்தின விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரசமே இருக்காது, ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இப்போ பாடல் எழுதுறதுக்கு தாமதப்படுத்திகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் படத்தை வந்து காட்சிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறாரு. பாடல் தயாராகிடுச்சா அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, கையை பசிச்சுக்கிட்டே, கவிஞர் இன்னும் அந்த பாட்டு எழுதி கொடுக்கல, இன்னொரு நாள் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே பாலச்சந்தருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இதெல்லாம் சரிப்படாது, இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துலையே மேலே ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே கம்போசிங் வச்சுக்கலாம், நாளைக்கு நீங்கள் கவிஞரை கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஷூட்டிங்க்கு நடுவில் நானும் வந்து கம்போசிங்கில் கலந்துக்கிறேன், நாளைக்கு எப்படியாவது இந்த பாடலை முடிக்கணும், நீங்கள் கவிஞரை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அடுத்த நாள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் அந்த வீட்டுக்கு மேலே இருக்க ரூமில் கம்போசிங்காக வந்துடுறாங்க. இப்போ ஷூட்டிங்கு நடுவிலேயே பாலச்சந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாருனா, மேலே வந்து பாட்டு எழுதியாச்சா பாட்டு எழுதியாச்சா அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாளாக கேட்டுட்டு போயிட்டுருக்காரு. கவிஞரும் பாடல் எழுதாமல் இதை வந்து தொடர்ந்து தாமதிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் வந்து பாலச்சந்தர் மேலே வந்து என்னப்பா பாட்டு எழுதியாச்சா அப்படின்னோன்னா, கவிஞர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறார். இப்போ கீழே எம்எஸ் விஸ்வநாதனையும் கமலஹாசனையும் கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. இன்னும் அவர் ஒரு பெரிய கவிஞருங்கிறதுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்க முடியும், எனக்கு கவிதை வந்தால் நான் எழுத மாட்டேனே, ஏதாவது எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அதுக்காக இப்படிலாம் பண்ண நம்ம எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறார். ஆனால் கண்ணதாசன் அந்த நேரத்தில் அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இவருக்கு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு அவர் வந்து தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடம் வந்து அவருக்கு பிடிக்காத பாடல் எழுதுக்கு ஒரு பிடிக்காத சுச்சுவேஷனாக இருந்தாலும் இயக்குனர் கோவப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேனா பேப்பர் எடுத்து பாடல்களை எழுதி அந்த டேபிளில் வச்சுட்டு கவிஞர் கண்ணதாசன் அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பாலச்சந்தர் மறுபடியும் வந்து என்ன கண்ணதாசன் பாட்டு எழுதிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கவிஞர் கிளம்பி போயிட்டாருன்னு இருக்காங்க. இவருக்கு கோபம் வருது. கோபத்தில் இவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை கவிஞர் வந்து நீங்கள் கேட்ட பாடலை எழுதிட்டாரா அந்த டேபிளில் வச்சிருக்காரா உங்களை எடுத்து படித்து பார்க்க சொன்னார் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னோட இவருக்கு சந்தேகம். எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி ஒரு பாடலை உருவாக்குனா சரி வரும், இவர் ஏதோ ஒன்று எழுதி டேபிளில் வச்சுட்டு போனால் அதை நான் கேட்டது வருமா, சரி ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காரு இப்போ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த அறைக்குள்ளே எம்எஸ் விஸ்வநாதனையும் இளம் நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசனையும் உள்ள அனுப்புகிறாங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பாடல் இல்லை, இப்போ இயக்குனர் இப்படி கோபப்பட்டு பேசிட்டார் அப்படிங்கிறதுனால அந்த சுச்சுவேஷனுக்கு பல பாடல்களை நிறைய காகிதங்கள் எழுதி கவிஞர் கண்ணதாசன் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ காத்து அடித்ததில் அந்த பேப்பர் அரை முழுவதும் போய் சிதறி கிடந்திருக்குது. எல்லாத்துலேயும் கவிதைகள், அந்த சுச்சுவேஷனுக்குரிய பல பாடல்கள் இருந்திருக்கு. இவங்க போய் ஒன்று ஒன்றா பொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனுக்கு இவ்வளவு பாடல்களா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்களெல்லாம் எடுக்கும்போது தனக்கே கண் கலங்கி விட்டதாக கமலஹாசன் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இன்னும் இவ்வளோ பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு பாலச்சந்திரே மிரண்டு போகிறாரு. எல்லாமே அற்புதமான கவிதைகள். இப்போ இதை எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு புரியாமல் கடைசியில் அதை மிகச்சிறந்த ஒரு பாடல் எடுத்து அதை அந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அபூர்வ ராகங்கள் படத்தில் வரக்கூடிய ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம்ங்கிற பாடல். இந்த பாட்டில் சரணத்தில் கவிஞர் போடக்கூடிய வரிகள் இருக்கே, இப்போ மனிதனுடைய மனநிலையை அழகாக சொல்லுவார். இப்போ முதல் நாள் ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தோஷம் உனக்கு அன்றைக்கே போயிடும், அதை நினச்சி திருப்திப்படுறதே கிடையாது. அடுத்த நாள் எந்திரிச்சோன்னே அன்றைய நாளுக்கான பிரச்சனைக்குள்ளே மனிதன் போய்விடுகிறான். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்கிது ஆவி, ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்பம் துன்பம் ரெண்டிலும் கேள்விதான் மிஞ்சுங்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு என்ன ஒரு முடிவை கொடுக்கறது, சரி முடிவு எடுத்துட்டேன் அதுபடியாவது நல்ல முறையில் வாழு அப்படின்னு சொல்லி தானே முடிக்க முடியும். அந்த கவிஞர் சொல்லுவார், ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின் பயந்தன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் வரு. இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் சொன்ன ஒரு சிக்கலான கதைக்களத்துக்கு இதைவிட மிகச்சிறந்த ஒரு பாடலை வேறு எந்த ஒரு கவிஞராலும் எழுதியிருக்க முடியாது. அதாவது பாடல் எழுதுறதுக்கு ஒவ்வாத ஒரு இடம், அல்லது ஒரு பிடிக்காத ஒரு இடம், அல்லது தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கதை அப்படின்னாலும் இயக்குனர் கோபப்படுத்தியதற்காக கவிதையை மலையாக பொழிந்த ஒரு கவிஞர் உண்டென்றால் அது நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகளெல்லாம் வேறு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கவே முடியாது. அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் அபூர்வராகங்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.